ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையில் இன்று நடந்த போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்த உலகக்கோப்பையில் இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசின விராட் கோலி இந்த வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேருமே வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. முதல் விக்கெட்டுக்கு இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து 127 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. இந்த போட்டியில சிறப்பாக விளையாடிய ரோஹித் சர்மா 57 ரன்களும் ஷிகர் தவான் 117 ரன்களையும் எடுத்து இந்திய அணிக்கு ஒரு சிறப்பான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தாங்க. அடுத்ததா இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி 83 ரன்களும் ஹார்திக் பாண்டே 27 பந்துகளில் 48 ரன்களும் மகேந்திர சிங் தோனி 14 பந்துகளில் 27 ரன்களையும் அடிச்சு இந்திய அணி 350 ரன்களை கிடக்கிறதுக்கு உதவிகரமா இருந்தாங்க. அதே போல ராகுல் பாத்தீங்கன்னா 3 பாலில் 11 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. 50 ஓவர் முடிவுல இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 352 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அடுத்ததா 353 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி கிளம்பினீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆரோன் ஃபின்ச் மற்றும் டேவிட் வார்னர் இவங்க இரண்டு பேரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. துரதிருஷ்டவசமா ஆரோன் ஃபின்ச் ரன் அவுட்ல வெளியேற டேவிட் வார்னர் 56 ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் கவாஜா இவங்களோட சிறப்பான ஆட்டத்தின் மூலமா அந்த அணி 39 ஓவர்களுக்கு 235 ரன்கள் எடுத்து வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஒரு வலுவான நிலைமையில இருந்தாங்க. ஆட்டம் ரொம்பவே பரபரப்பா சென்று கொண்டிருந்துச்சு. அதன் பிறகு 40 ஓவரை வீசின புவனேஸ்வர் குமார் அந்த ஒரு ஓவரிலே ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் ஆல்ரவுண்டரான ஸ்டோனிஸ் இவங்க இரண்டு பேரையும் விக்கெட் வீழ்த்தி ஆட்டத்துக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினாரு. அதன் பிறகு அந்த அணியில மேக்ஸ்வெல் மற்றும் அலெக்ஸ் கேரி இவங்க இரண்டு பேரும் அதிரடியாக விளையாடினாலும் கூட அவங்களால வெற்றி பெற முடியல. இறுதியில் ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர் முடிவுக்கு 316 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இந்திய அணி தரப்புல சிறப்பாக பந்து வீசின புவனேஸ்வர் குமார் மற்றும் பும்ரா இவங்க இரண்டு பேரும் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. அதே போல யுவேந்தர் சஹாலும் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க. இதன் மூலமா இந்திய அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில தோத்தது மூலமா ஆஸ்திரேலிய அணி உலகக்கோப்பை வரலாற்றில் 1999 ஆண்டிற்கு பிறகு இரண்டாவதா பேட்டிங் செய்து முதல் முதல்ல தோக்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்க 1999 ஆண்டுக்கு பிறகு உலகக்கோப்பையில 23 ஆட்டங்கள்ல இரண்டாவதா பேட்டிங் செய்து அதுல எல்லாத்திலுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. தற்போதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணிக்கிட்ட அவங்க இரண்டாவதா பேட்டிங் செய்து உலகக்கோப்பை போட்டியில தோக்குறாங்க. இந்த போட்டியில இந்திய அணி 352 ரன்களை எடுத்ததன் மூலமா உலகக்கோப்பை வரலாற்றுல இந்திய அணியோட 4வது அதிகபட்ச ஸ்கோரா இது பதிவாகி இருக்கு. அதே போல 2015 ஆண்டுக்கான உலகக்கோப்பை போட்டியில அரையிறுதி ஆட்டத்துல இந்திய அணி ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியை கண்டதுக்கு தற்போது சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமே துவக்க ஆட்டக்காரர்கள் தான். ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேருமே அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அதே போல கடைசி கட்டத்துல ஹார்திக் பாண்டியோட அதிரடி ஆட்டம் 350 ரன்கள் கிடக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருந்துச்சு. புவனேஸ்வர் குமாரோட அந்த 40 ஓவர் ஆட்டத்துக்கு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு அவங்க வந்து எல்லாத்தையும் பாராட்டியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.